Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about Nifty moment in the video. Video was skip pannaama paarenga kadasiya nama video ungalku pidichirundhadna like button thatti or like pannunga adhe nathra subscribe pannunga friends channel description la telegram link kuduthirukken adha regular ah pathinga market oda updates post pannuva idha therinjikka neenga nama telegram group la join pannikonga adhe maadhiri nama channel la neenga support pandra maari irundhina join button press panni membership la join pannikonga friends okay friends ipo naalayoda movement eppadi irukkunu paakapona innikki nifty la enna movement nadandirukku first paathiralam actually pathinga nethoda close pathinga 25,057 Nifty close ஆச்சு இன்னைக்கு ஓபனிங்கே பாத்தீங்கன்னா 25,008 லோ பாத்தீங்கன்னா 24,908 ஹை பாத்தீங்கன்னா 25,093 கடைசியா நிஃப்டி இன்னைக்கு முடிஞ்சது 24,971 ல நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 86 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன் என்ன சப்போர்ட் கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்தா ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 25,120 லெவல் கொடுத்துருந்தேன் அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று நான் கொடுத்தது 25,000 லெவல் வந்து சப்போர்ட் ஒன்றாக கொடுத்துருந்தேன் இதை பிரேக் பண்ணால் எவ்வளோ தூரம் போகணுன்னா 24,913 லெவல் வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் நான் கொடுத்துருந்தது இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நேற்று போட்டேன் நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவை எடுத்துப்பாருங்க ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுன் ஓப்பன் தான் கொடுத்தது அதாவது ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 25,008 ஓப்பன் ஆச்சு அது எவ்வளோ தூரம் கீழே இறங்குச்சுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடம் 24,993 வரைக்கும் மார்னிங் இறங்குச்சு ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் ஒன்றாக கொடுத்துருந்தது 25,000 கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்டுக்கு நியர்பை இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது தான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 25,093 வரைக்கும் மேலே போச்சு ஸோ நீங்கள் இந்த சப்போர்ட் 25,000 லெவலில் வச்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஏன்னா நம்ம கொடுத்தது 120 வரைக்கும் போகணும்னா அதாவது ஃபர்தராக 93 வரைக்கும் ஆகி போச்சு நான் ஃபர்தராக ஒரு 27 பாயிண்ட் அதிகமாக கொடுத்துருந்தேன் அது வரைக்கும் போகும்ட்டு பட் இந்த லெவலில் நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு பை போட்டிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் மார்னிங்கே ட்ரேடை முடிச்சிருந்துருக்கலாம் முடிச்சுட்டு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் இந்த ட்ரே 9:30 முடிஞ்சிருக்கும் இந்த ட்ரேடு இன்கேஸ் எதையும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 25,093 இதிலேருந்து கீழே இறங்கும்போது நீங்கள் வந்து ஒரு செல்லோ புட்டோ எடுத்துருந்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன் ஒன்று என்ன கொடுத்துருந்தோம் 25,120 கொடுத்துருந்தோம் ஸோ 93லேருந்து இறங்கும்போது டீஃபால்ட்டாக நீங்கள் ஒரு செல்லோ புட்டோ எடுத்துருந்தா அங்கே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம் ஏன்னா சப்போர்ட் ஒன்று நம்ம கொடுத்துருந்தது 25,000 கொடுத்துருந்தோம் ஸோ இந்த லெவலில் ஒரு ப்ராஃபிட்டபிளாக இதையும் பிரேக் ஆகி மார்க்கெட் எங்கே வரைக்கும் போச்சு கிட்டத்தட்ட லோவானா 24,908 வரைக்கும் போச்சு ஸோ நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் ஒன்று கொடுத்தது 24,930 ஸோ எப்படி பார்த்தாலும் மார்னிங் வந்து 25,000 வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போதும் பை பண்ணியிருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் இல்லைங்க அது திடீர்னு மேலே ஏறிடுச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன்னாலும் 25,093 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கும்போது செல்லோ புட்டோ எடுத்திருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் ஆகலை நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம் 25,120 கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகிறதுனால டீஃபால்ட்டாக கீழே தான் இறங்கும் போது அப்படியும் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு சப்போர்ட்டையும் பிரேக் ஆகி லோ பார்த்திங்கன்னா 24,908 வரைக்கும் போச்சு ஸோ இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடம் இந்த க்ரீனு அதுக்கப்புறம் இந்த இடம் ஸோ இந்த ரெண்டுக்கு அப்புறம் ஒரு அப் அண்ட் டவுன் வந்துச்சு ஏன்னா கிளியர் கட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 25,000 மேலே ஏறும்போது ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் அது மிஸ் பண்ணவங்க அங்கேருந்து கீழே இறங்கும்போது ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் ஸோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலங்கினி ஏறும்போது நீங்கள் பையோ செல்லோ பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன்லேயே முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,971 முடிஞ்சால் நாளைக்கு ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு நிமிஷம் அதாவது நாளைக்கு ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,060 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா
இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு இந்த 25,060 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,160 அதுலேருந்து ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17/10/24 ஓகேங்களா. நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,060 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் டூ பார்த்திங்கன்னா 25,160 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு இப்போ நம்ம பார்க்கும்போது சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 24,900 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் இல்லைங்களா. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக அனதர் 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,900 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,800 வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்றான 25,060 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,900 க்ரூஷியலாக இருக்கும். அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்னமோ 24,971 முடிஞ்சிருக்கு. ஸோ நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்ததுனால இன்கேஸ் ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 25,000 ஒரு அந்த லெவலை பிரேக் ஆகி கீழே க்ளோஸாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங்க்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா 24,900. ஸோ நான் அந்த 24,000 ஒரு சென்டிமெண்டலான ஃபிகர், அந்த ஃபிகருக்கு கீழே முடிஞ்சிருக்கு, க்ளோசிங் முடிஞ்சிருக்கிறதுனால மார்க்கெட் இறங்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த லெவல். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த சப்போர்ட்டையும் மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நிஃப்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போட்டுருவேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.